உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஏ மாமா, இவ்வளவு பேசுற நீங்க, அவருக்கு என்ன சொல்லியா விட்டீங்க? இல்ல இல்ல, இப்ப அவர் மட்டும் வரலன்னு சொன்னா எப்படி மாமா? நீங்க கூப்பிட்டு நாங்க வரலன்னு சொன்னா அதை குத்து சொல்லலாம். கூப்பிடவே கூப்பிடாதப்ப அவர் எதுக்காக வரணும்? ஏண்டா ரகு, உன் பொண்டாட்டி உன்னை எதுலையும் விட்டு கொடுக்க மாட்டாதுப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்குண்ணா நடு ரோட்ல அடிபட்டு கிடந்தா கூட ரகு வந்து தூக்குப்பான்னு நான் சொல்றேன், அப்புறம் வந்து நீ தூக்கு, சரியா? ஏண்டா ஒரு வேலை விஷயம் உன் சுயரூபத்தை காமிச்சிருச்சாடா. இதுவே என் மூத்த மகன் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? அவன் கால் தூசிக்கிட்டாவியா நீ? உன்ன எல்லாம் சண்டை போடுறதுக்குனே தேடி வருவாங்களா? அதான் வந்திருக்காரு. வா. என்ன சொல்ற செவந்தி? ஆமா அத்தை, அரவன் சொல்லும் போதே நினைச்சேன் மாமா ரகு போய் பாப்பாருன்னு. எங்க என்னங்க, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்களா? சம்பந்தி, எங்க போனீங்க சம்பந்தி? எல்லாம் அந்த ரகுவத்தான் சம்பந்தி பார்க்க போனேன். செவந்தி சரியா தான் சொல்லியிருக்கா. நீங்க இப்ப அங்க போய் சொன்னா அவன் புரிஞ்சுக்குவானா? புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கல. என் பேத்து கையா பூர்ணிமா தட்டி விட்டுருக்கு. அத பாக்குற அளவுக்கு போனவன் அவன் முகரைய பாக்குறக்காக தான் போனேன். ஏன் மாமா, விடுங்க. நீங்க போய் கேட்டா என்னத்த சொல்ல போறாரு? அமைதியா தான் நிப்பாரு. அவன் என்கிட்ட பேச வேற செய்வானாமா? பூர்ணிமா பார்த்தா தான் அதுக்கு ஏத்துக்கிட்டு பேசுவானே ராஸ்கல். கொண்டாட்டி பேச்ச கேட்டு சில பேர் இப்படி மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் கூட நான் நம்பலம்மா. ஆனா இப்ப என் வீட்டிலே நடந்திருக்கு. என் பிள்ளையே மாறியிருக்கான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவனே நான் என் பிள்ளைன்னு தூக்கி வளர்த்தேன். என்னங்க சொன்னாவ? என்ன சொல்லுவான்? அப்பா எங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னா சொல்லுவான். வெக்கம் கட்டவேன். போடா, உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு வந்துட்டேன். அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் மாமா. ஏமா, தங்க ஊசியை நான் வயித்துல குத்திக்க முடியும்? அவர் உங்க புள்ள மாமா. பெத்தவரு நீங்க இப்படி பேசுறது அவரை தான் பாதிக்கும். இல்ல செவந்தி, எனக்கும் மனசு விட்டு போச்சு. இல்ல அத்த, இந்த ஒரு விஷயத்தை வச்சு சட்டுன்னு முடிவு பண்ணிட முடியாது. ஏமா, எதை வச்சு முடிவுக்கு வர சொல்ற? அவன் என்ன கோவச்சான் ஒன்ன கோவச்சான் சரி, நாம எல்லாரும் அவனுக்கு பகையாளியாத்தான் தெரியறோம். ஆனா அந்த சின்ன பொண்ணு நந்தினி என்னமா பண்ணுச்சு? அவளை விரோதியா நினைக்கிற அளவுக்கு இறங்கி போறான்னா அவன் மனசுல அப்படி என்ன இருக்கும்? மாமா, கோவத்துல முடிவெடுத்து எதுவுமே ஆக போறது இல்ல. ரகுவுக்கு மன உளைச்சல், உங்களுக்கே தெரியும். அவரு படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல. கடைசியா மேனேஜர் போஸ்ட் வந்துச்சு, அதுவும் என்னால போச்சு. பூர்ணிக்கு என் மேல கோவம், எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால உங்க எல்லார் மேலயும் கோவம். அதனாலதான் இத அவ யூஸ் பண்ணிக்கிட்டா, அவ்வளவுதான். பாருங்க, இப்ப நீங்க பேச போனது கூட நான் சொல்லிதான் நீங்க பேசுனீங்கன்னு பூர்ணி நினைப்பா. இன்னும் ரகுவ தான் தப்பா திசை திருப்புவா. கொஞ்ச நாள் பொறுத்து போவோம் மாமா. நம்ம ரகு எங்க போயிட போறாரு உங்களுக்கு தெரியாது மாமா. ரெஸ்டாரண்ட்ல ஐஷு இந்த அளவுன்னு இல்ல, சும்மா புடி புடின்னு ஆஞ்சு போட்டுட்டா. ஆனா ரகு வாயே திறக்கல, அமைதியா தான் இருந்தாரு. நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்ல. நீங்க எனக்கு சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். காலம்தான் மாமா எல்லாத்துக்கும் மருந்து. இல்ல செவந்தி, இவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து போற உன்னையே அவன் புரிஞ்சுக்கலன்னா யார் அவன் புரிஞ்சுக்க போறான்?
வாங்க. அடடே வாங்க வாங்க வாங்க. அது ஒண்ணும் இல்ல பாலு, இந்த வீட்டை வாங்கின புது ஓனர் உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும்னாரு, அதான் வந்தேன். புது ஓனர் என்கிட்ட பேசணும்னு சொன்னாரா? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அவரை வர சொல்லவா. வர சொல்லுங்க. சரி பாலு, நான் கிளம்புறேன். இனிமே உங்களை பார்க்க முடியாது. புது ஓனர் வந்தா நீங்க பேசுங்க. ஒருவேளை தொடர்ச்சியா அவர் இந்த வீட்டை வாடகைக்கு விடுற ஐடியா கூட இருக்கலாம். நான் கிளம்புறேன் பாலு. சரி. சம்மந்தி, இவர் சொன்ன மாதிரி வீட்டை வாடகைக்கு விடுறதுக்கு பேச வருவாரோ? தெரியலையே சம்மந்தி. வரட்டும்பா, பேசுவோம். ஒத்து வந்தா பாப்போம், இல்லனா வேற வீடு பார்க்கலாம். நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கியப்பா, கேள்விப்பட்டது இல்லையா? மதி உமாபதி திருச்சிட்டம்பலம். என்னண்ண உங்க பேர சொன்னே தம்பி உள்வாங்குது. இந்த ஊர்ல என்ன தெரிஞ்சவங்களை விட என் பேர் தெரிஞ்சவங்க தான்டா ரொம்ப அதிகம். செவந்தி, நான் சலசலன்னு பேச வரல. நான் சொல்றத நீ கவனமா கேட்டுக்கோ. ஒன்னு, நீ வேலையை ராஜினாமா பண்ணிடு.